வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியுங்கிறத வந்து நம்ம நம்புறதே இல்லை. இப்போ நெருப்பை உற்பத்தி பண்ண முடியும்னா நம்புவீங்க தானே, ரெண்டு கல்லை எடுத்ததுனா நெருப்பு வந்துடும் அப்படிதானே. நீருங்கிறது உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்று சேர்ந்த ஒரு கலவை, ரைட்டு தானே? ரெண்டு பங்கு ஹைட்ரஜனும் ஒரு பங்கு ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு கலவை தான் நீர். உண்மையில் ஒரு லேபில் நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் மூலக்கூறையும் ஒரு பங்கு ஆக்சிஜனையும் ஒன்றா கலந்திங்கன்னா நீர் உருவாயிடும். நெருப்பை நீங்கள் உற்பத்தி பண்ணுறதில்ல, நெருப்புங்கிறது கல்லில் ஆல்ரெடி இருக்குது, சரிதானே? நெருப்பினுடைய நெருப்புங்கிறது உண்மையில் இருக்குது, நீருங்கிறது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள். பூமியில் நீருங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் நீரை நீங்கள் உற்பத்தி பண்ணிங்களா இது வரைக்கும்? பூமியில தண்ணி ஆனா இருக்குது. பூமியில தண்ணியை யார் உற்பத்தி பண்றான்னா, பூமி தனக்கு வேண்டிய தண்ணீரை உயிரை நீங்க உற்பத்தி பண்ணீங்களா? பூமியில உள்ள உயிர்கள் எல்லாம் தானாதான் உருவாச்சு, அப்படிதானே? நீங்களும் அப்படிதான் தானாதான் உருவாயிருக்கீங்க. நம்ம உறவுல அப்பா அம்மா உறவுல சந்தோஷமா வந்திருந்தாலும் ஆனா நம்ம தானாவே இயற்கையா உருவாயிருக்கோங்கிறதா உண்மை. அந்த மாதிரி பூமியில் உள்ள உயிர்களுக்காக பூமி வந்து தனக்குத்தானே நீர் உள்வாங்குகிற ஒரு அமைப்பாக நம்முடைய முன்னோர்களாலேயோ அல்லது இயற்கையாலேயோ அல்லது கடவுள்னு சொல்றோமே அதனாலேயோ எதனாலேயோ பூமி இயற்கையாகவே நீர் உள்வாங்குகின்ற ஒரு கோளாக பிரபஞ்சத்திலே இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படிதானே? பூமியில எந்த கோள்லையும், பிரபஞ்சத்துல எந்த கோள்லையுமே இல்லாத ஒரு ஆச்சரியம் பூமி கோளுக்கு மட்டும் இருக்குன்னு சொன்னா, அது பூமி கோள் நீரை உள்வாங்குகிற ஒரு அமைப்பாக இயற்கையிலிருந்து உண்டு பண்ணி கொள்கின்ற ஒரு அமைப்பாக இருக்குது. இது எப்ப சாத்தியம்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு எப்பங்க மழைக்காலம்? மழைக்காலங்கிறது பூமிக்கு நம்மளை பொறுத்தல வந்து ஐப்பசி கார்த்திகை மழைக்காலம் சொல்லுவோம். பூமியில் எங்கெல்லாம் பூமி சுற்றி வரும்போது அந்தந்த நாட்டுக்கும் அங்கங்கேயும் மழைக்காலம் வரும், அப்படிதான் அவங்கவுங்களும் அப்படி தான் காலத்தை சொல்லுவாங்க. இந்த மழைக்காலம் என்று வருகின்ற காலங்களில் தான் பூமி வந்து ஸ்பேஸிலிருந்து தண்ணியை உள்வாங்குது. எங்கேருந்து உள்வாங்குது பூமி? வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் சூரியன்லேருந்து உள்வாங்குது பூமி. விண்வெளியிலிருந்து, வெளியிலிருந்து, வெளின்னு சொல்கிறோமே ஆகாயம்னு சொல்கிறோமே விண்ணுன்னு சொல்கிறோமே அதிலிருந்து ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோமே அந்த அதிலிருந்து தான் பூமி வந்து நீரை உள்வாங்குது. இது யார் சொன்னாங்கிறீங்க? முதல்ல அறிவியலை உலகிற்கு எடுத்து சொன்ன வள்ளுவன் தான் சொன்னான், வானின்றி அமையாது ஒழுக்கு, நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, விண் இன்றி பொய்ப்பின் விரி நீர் வியன் உலகம். இந்த பூமி நீரை கொண்டு தான் விரிவடையுது அப்படின்னு சொன்னவன் தான். அந்த ஸ்பேஸில் இருந்தால் வானத்திலிருந்தே எல்லா கோள்களுக்கும் வேண்டிய எல்லாமே ஸ்பேஸிலிருந்து தான் எல்லாத்துக்குமே கிடைக்குது அப்படின்னு எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞன் திருவள்ளுவன் தான். பூமி வந்து போடக்காலங்கிறது நீர் ஆவியாக போகிற காலம், மழைக்காலங்கிறது பூமி குளிர்ந்து நீரை உள்வாங்குகிற காலம். பூமி வந்து நீள்வாட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நீள்வாட்ட பாதையில் சூரியன் நோக்கி போகும்போது கோடைக்காலம்னு சொல்கிறோம். அப்போ பூமியில் இருக்கிற நீர்லாம் ஆவியாகும். குளிர்காலம்னு சொல்கிறது பூமி வந்து சூரியன்கிட்டேருந்து விலைக்கு வெளியில் வர்ற காலம். அந்த நேரத்தில் தான் ஸ்பேஸிலிருந்து தண்ணியை பூமி உள்வாங்குகிற காலம். இந்த காலங்களில் இப்போ நம்ம நெல்லை உற்பத்தி பண்ணுறோம்னு சொல்கிறோம், நெல்லை விதைக்கிறோம்னு சொல்கிறோம், நெல்லை விதைச்சி நிறைய நெல்லை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? கொஞ்சம் நெல்லை போட்டால் நெல் நிறையா விளையுது தானே? ஒரு தென்னெண்ணத்தை போட்டால் நிறைய தேங்காய் உற்பத்தி ஆகுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் தான் தேங்காய் உற்பத்தி பண்ணிட்டேன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிருக்கீங்க, நீங்கள் தான் நெல்லை நிறையா உற்பத்தி பண்ணியிருக்கான்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நீரை விதைத்து நீரை அறுவடை செய்தவர்கள் தமிழர்கள். இதனால தான் நீரை உற்பத்தி செய்த அறிவு தமிழறிவுன்னு சொன்னேன். உண்மையில் விண்ணிலேருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகுது. அந்த பூமி எப்பெல்லாம் நீரை உள்வாங்குதோ ஸ்பேஸிலேருந்து, அப்போ மிக அதிகமாக நீரை உள்வாங்கி அது சூரியனால் ஆவியாக போக முடியாமல் அதை மறைச்சி பூமியில் பரப்பி வச்சான் தமிழன். இதனால தான் பூமி நீரில் தங்குச்சு பூமியில். புரிஞ்சுது அவங்களுக்கு? காயிற நல்ல முண்டு ஊற்றி நம்ம அவங்க வந்து காய வச்சதே இல்லை தண்ணியை, நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த இடத்த. காயிற நல்ல, அப்போ ஒரு 50 வருஷம் முன்னெல்லாம் போர் இருந்ததா? இல்லை. இப்போ நம்ம தான் பூமியை உறிஞ்சி ஓட்டை போட்டு ஊற்றி காய வைக்கிறோம். காயிற நல்ல, அப்போ பூமியை நல்லா காய வச்சாங்க அவங்க. பருவ காலங்களோடு ஒத்து போனாங்க, காயிற நல்ல மிக அதிகமாக காய வச்சாங்க. அப்போ என்னாச்சு? பூமி உள்வாங்கிய நீர் பூமியில் இரண்டரை கலந்து மண்ணும் தண்ணீரும் ஒன்றா இருந்தது. பூமியின் உள்ளேருந்து வர்ற வெப்பத்தாலையும் சூரியனோட வெப்பத்தாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆவியாக போச்சு. அடுத்த மழைக்காலம் வரும்போது மிக அதிகமாக பூமியில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் அதுக்கு பேர் வரப்பெடுத்து நீரை நிறுத்துகிறாங்க. அதுக்கு பேர் மருதன்னு பேர். பூமி அஞ்சா பிரித்தாங்க தமிழர்கள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு. அதில் மருதங்கிற ஒன்று தான் செயற்கை. இது வந்து வரப்பெடுத்து நீரை நிறுத்துகிற இடம், வயலும் வயல் சார்ந்த இடமும். மிக உயரமான வரப்புகள் எடுத்து மிக அதிகமாக பெய்கிற நீரை மிக அதிகமாக பூமியிலேயே நிறுத்தி நீரை உள்வாங்குகிற அமைப்பாக பூமியை மாற்றினார்கள். இதனால தான் பூமி குளிர்ச்சி அடைஞ்சிது, பூமியில் மிக அதிகமாக நீர் உருவாச்சு. இந்த உயரமான வரப்புகள் மீண்டும் மீண்டும் நீராவியை மிக அதிகமாக உற்பத்தி பண்ணிச்சு கோடை காலத்தில். ஏன்னா கோடை காலத்தில் இவங்க தண்ணியை மட்டும் மேலே ஊற்றி காய வைக்க மாட்டாங்க. பூமியினுடைய புழுக்கத்தினாலையும் சூரியனுடைய வெப்பத்தினாலையும் ஒரு காற்று தடுப்பு மாதிரி இருந்து ஒரு ஊதுகுடல் மாதிரி
ஏன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இந்த வரப்பு உயரமாக நின்று இந்த நீராவியை மிக உயர்ந்த இடத்துக்கு உயர்த்திட்டு போச்சு. அப்போ மிக அதிகமான அளவில் நீராவி மேலே போச்சு. வெயில நாளில் இது என்னாச்சு, மிக அதிகமான குளிர்கின்ற காலங்களில் மிக அதிகமான நீரை வந்து பூமி மீண்டும் மீண்டும் உள்வாங்குச்சு. இதனால் பூமி ஒரு நீர் கோளமாகவே மாறுச்சு. இது வந்து ஆரம்பத்தில் செய்யப்பட்ட ஒரு செயற்கை. பூமி சூரிய கோளிலிருந்து பிரிஞ்சு வரும்போது நெருப்பு கோளாக தான் பூமி வந்துச்சு. காலப்போக்கில் பல கோடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் பூமி நீர் உள்வாங்குற அமைப்பாக மாறுச்சு. அதன் பிறகு அந்த நீரை கட்டமைப்பதற்காகவே நெல் என்ற ஒரு பயிரை தமிழர்கள் கையில் எடுத்தாங்க. அந்த நெல் தண்ணியிலேயே நின்று தண்ணியிலேயே விளையிற பொருளாக இருந்தது. அது மழை பொழிகிற காலங்களில் மிக அதிகமாக நீரை உள்வாங்கி விளையக்கூடிய ஒரு தானியமாகவும் அது இருந்தது. இது மாதிரி சமவெளி பிரதேசங்களில் பூமி எங்கும் தெற்காசிய நாடுகள் பூராவும் தமிழன் கண்டுபிடித்த அந்த நெல் பயிரிடப்பட்டு நீரை விதைத்து நீரை அறுவடை செய்கின்ற அந்த மாபெரும் அறிவியல் அறிவை தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த அறிவை நம்ம மறந்ததால தான் இன்றைக்கி பூமியில் தண்ணி அத்து போச்சு. தண்ணியை உறிஞ்சு உறிஞ்சு முண்டு ஊற்றி காயிற நாளில் மிக அதிகமாக தண்ணியை காய வச்சுட்டோம். அது மீண்டும் நீராவியாக மாறி குளிரவே இல்லை. ஏன்னா ஆவியாக போகிற நாளில் நம்ம தண்ணியை ஆவியாக அடிச்சிட்டோம். பதிலுக்கு குளிராக உள்வாங்குகிற நாளில் பூமியை மிக பெரும் அளவில் நீரை உள்வாங்குகிற அமைப்பாக நம்ம செய்யவே இல்லை. பூமியில் இயற்கையாக மழை பெய்யும்போது மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடிடும், அப்படி தானே? ஆனால் அங்கங்கே பெய்கிற தண்ணி அங்கங்கே தேய்ச்சி நிறுத்தினா தானே பூமி நீரை உள்வாங்கும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச அந்த வரப்பு உயரங்கிற அறிவை நம்ம மறந்துட்டோம். அதனால் மிகப்பெரும் அளவில் நீராவி போக்கு நடைபெறலை, மேகங்கள் உருவாகலை, நீர் மண்டலமே உருவாகலை, பூமி வெப்பக்கோளாக உருமாறுச்சு. பூமியுடைய வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ஒரே மூலப்பொருளாக இருக்கிற நீர் வந்து பூமியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே போகுது. இதில் மீண்டும் நீரை உருவாக்குறதுக்கு இயற்கை சார்ந்து நின்று எப்படி நெல்லை விதைச்சி நெல்லை உற்பத்தி பண்ணுறோமோ, தேங்காயை போட்டு மிக அதிகமான தேங்காய்களை உற்பத்தி பண்ணுறோமோ, ஒரு மாம்பழத்தை போட்டு அதிகமான மாங்கொட்டையை போட்டு மிக அதிகமான ஆயிரக்கணக்கான மாங்காய்களை உற்பத்தி பண்ணுறோமோ, அது மாதிரி நீரையும் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அதுதான் தமிழ் அறிவு. சரியா, நன்றி, வணக்கம்.